டெஃபினட்டாக தூக்கம் குறைஞ்சா பிரச்சனை தான். ஸோ தூக்கங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து நம்ம ஷட்டவுன் பண்ணி வைக்கலனா கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆகி அதுக்கப்புறம் சரியாக வேலை செய்யாதோ, மனுஷனும் வந்து தூங்கலைன்னா டெஃபினட்டாக வந்து ஹீ கெனாட் திங்க், ஹீ கெனாட் ஃபங்க்ஷன் நார்மலி. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே தூங்கலைன்னா உயிருக்கே ஆபத்தான நிலைமை கூட வரலாம். ஸோ அந்தளவு தூக்கம் வந்து மிக முக்கியமான ஒன்று. பட் லைஃப் ஸ்ட்ரெஸ்னாலேயும் இப்போ உள்ள ஒர்க் பேட்டர்னாலையும் நிறையா பேருக்கு இன்சோம்னியா அப்படிங்கிற தொந்தரவு ஃபார் நிறையா ரீசன்ஸ் வருது. இந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்னால இன்சோம்னியாங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த ஜெனரல் பாப்புலேஷனுக்கே வந்து இந்த தூக்கமின்மைங்கிற தொந்தரவு பெரிய லெவலில் வருது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனிங், அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி டெஃபினட்டாக கம்மியாகுது. ஸோ தூக்கத்தில் உள்ள பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பினைன் ப்ராப்ளம் அண்ட் மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பினைன்னா ஒன்று ஒரு பெரிய லெவல் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் டிலே அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் டிலேனால் சில பேர் வந்து அப்படியே பழக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு மணி ரெண்டு மணி வரும் மூச்சுட்டு இருப்பாங்க, காலைல வந்து ஒரு 10 மணி வரலும் தூங்கிட்டு இருப்பாங்க. இது வந்து தே ஆர் ஹேபிச்சுவேட்டட் லைக் தட். ஸோ மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் தான் வந்து நம்ம தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹார்மோன் சொல்ல முடியாது, ஒரு ப்ரோட்டீன். அது வந்து லேட்டாக சுரந்து லேட்டாக கம்மியாகிற பட்சத்தில் அந்த ஃபேஸ் டிலே ஸ்லீப் டிஸார்டர் வரும், சரிங்களா? இது ரொம்ப இந்த +2 படிக்கிற பசங்க, சில சமயம் ரொம்ப நேரம் வேலை செய்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப காமனாக இந்த ஃபேஸ் டிலே ஸ்லீப் டிஸார்டர்ஸ் வரும். செகண்ட் வந்து பேராசோம்னியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேராசோம்னியாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூக்கத்தில் நடக்கிறது, தூக்கத்தில் பேசுறது, தூக்கத்தில் பல்ல கடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் மேர் அப்படின்னு சொல்லுவோம், சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சில தூக்கத்தில் உள்ள சில பிரச்சனைகள். இது வந்து மரபணு ரீதியாக தூக்கத்தில் வர சிறு சிறு பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சரி செய்துக்கலாம். இதை தவிர இன்சோம்னியா அப்படின்னு பார்த்தோன்னா தெர் இஸ் டெஃபினட் ரெடக்ஷன் இன் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப், சரிங்களா? இன்சோம்னியான்னு பார்த்திங்கன்னா தெர் கேன் பி ப்ராப்ளம் இன் தூக்க ஆரம்பிக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். தூங்கும் அந்த மெயின்டெனன்ஸ், நடுவில் நடுவில் திருப்பி திருப்பி முழித்து மோர் தென் 15 மினிட்ஸ்க்குள்ளே திரும்பி தூங்க போகலைன்னா போர் மெயின்டெனன்ஸ். இல்லை மார்னிங் வந்து சீக்கிரமே முழிச்சு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கலாம். முன்னாடி தூங்கிட்டு இருக்க பேட்டர்னோட டெஃபினட்டாக கம்மியாகிடும். முன்னாடி 8 மணி நேரம் தூங்குனாங்கன்னா இப்போ வந்து டெஃபினட்டாக அந்த 6 மணி நேரம் தூங்குறாங்க, 5 மணி நேரம் தூங்குறாங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக இன்சோம்னியா, தூக்கமின்மை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நிறையா காரணத்தினால வரலாம். சில மெடிக்கல் காசஸ் அதனால் கூட இன்சோம்னியா வரலாம். ஒபிசிட்டி, அதனால் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். சரியாக ஆக்சிஜன் போகாததுனால நைட்டு சரியாக தூக்கம் வராது, பகலில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், குரட்டை விடுவாங்க நைட்டு, பகலில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தூங்கி விடுற மாதிரி இருக்கும், ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ரொம்ப கோவப்படுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மெடிக்கல் காசஸ் ஃபார் இன்சோம்னியா. ஆஃபனாக மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஆஸ்மா உள்ளவங்க, இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக அந்த இன்சோம்னியா வந்து ரொம்ப காமனாக பார்க்குறோம். அதை விட்டு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு வேலையில் வந்து சரியாக அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருக்காங்க, இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் வந்து சரியாக கோப்ப பண்ண முடியல அப்படின்னா அதில் வந்து தூக்கம் டெஃபினட்டாக கம்மியாகும். டிப்ரெஷன்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சிம்டமே வந்து அந்த இன்சோம்னியா, ஏர்லியஸ்ட்டு சிம்டம்னு சொல்லுவோம். சரியாக தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதை இதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, பட் ஒரு மாதிரி தூக்கம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸே வராது. ஸோ தூக்கமின்மையோடு சேர்த்து வந்து உடம்பு டயர்ட்னஸ்ஸு, ஒரு மாதிரி லோ மூட், எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாகவே இருக்காங்க, ஒரு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, ஒரு நெகட்டிவாகவே யோசிச்சுட்ருக்காங்க, வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னா டெஃபினட்டாக டிப்ரெஷன், மன அழுத்த நோய். இது சாதாரண மன அழுத்தம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்காக சோகமாக இருக்கீங்க அது கிடையாது, இது மன அழுத்த நோய். மூளையில் சில கெமிக்கல்ஸ் குறையிறதுனால வர நோய், அதில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் இன்சோம்னியா. அதை தவிர பார்த்திங்கன்னா வந்து வேறு சில மேஜர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்,
ஒரு மேனியா அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க, அங்கங்கே நடந்துட்டு இருப்பாங்க, அதுலேயும் தூக்கம் கம்மியாகும். ஆனால் இதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மெயினாக வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர், டிப்ரெஷனில் ஒரு இன்சோம்னியா தான் வந்து ரொம்ப நாள் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மேனியாலன்னு பார்த்திங்கன்னா அவங்க கிளியர் சேஞ்ச் இன் பிஹேவியர் தெரியும், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க. ஸ்கிசோஃப்ரினியா ஆர் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வந்து ஒரு மாதிரி அவங்க நடவடிக்கையில் வந்து ஒரு நோட்டபிள் சேஞ்ச் வரும். அப்போ இன்சோம்னியா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, யாரும் பெருசாக மிஸ் பண்ண மாட்டாங்க. பட் லேசாக டல்லாக இருக்காங்க, அப்போ தூக்கம் குறையிருந்தால் தான் ரொம்ப நாள் ஆகிடும், இல்லை சில சமயம் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இது நாளடைவில் பெருசாகி வேறு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டே விடும், இல்லை சூசைட் மாதிரி வேறு ஏதாவது பெரிய சைக்காலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டே விடும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதை விட மோஸ்ட் காமன் நிறையா வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப், வேலையில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேலை போகும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிவோர்ஸ், இது மாதிரி சில பிரச்சனைகளை கொண்டே வரும். இன்னும் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ், இட் லீட் டு ஸோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரீட்டபிள் அண்ட் ப்ரிவென்டபிள் காஸ் விச் இஸ் ஆஃபன் நெக்லெக்டட். ஸோ இதை தவிர வந்து ப்ரைமரி இன்சோம்னியா, இது எதுவுமே இல்லாமல் வந்து ப்ரைமரி இன்சோம்னியான்னு இருக்குது. இந்த எந்த மெடிக்கல் காசும் இல்லை, சைக்கலாஜிக்கல் காசும் இல்லாமல் வெறும் இன்சோம்னியா, அதுக்கு ஒன் ஆஃப் த காஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால் வரும். ஸோ இந்த ப்ரைமரி இன்சோம்னியா அப்படிங்கிறப்ப சில ஸ்லீப் ஹைஜீன், நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் எடுத்துக்க வேண்டிய சில கரெக்டான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாததுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. உதாரணத்துக்கு வந்து சரியான டெம்பரேச்சரில் தூங்கலை, ரொம்ப வேர்க்குதோ ரொம்ப குளிருதோ அது மாதிரி, இல்லை ரொம்ப லைட்டு ரொம்ப போட்டுட்டு தூங்குறாங்க, இல்லை செல்ஃபோன் பார்த்துட்டே தூங்குறாங்க, இல்லை நிறையா பேர் ஒரு ரூமில் படுத்து தூங்குறாங்க, சிகரெட்டோ காஃபியோ நைட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி தூக்கம் வரலாம் புரண்டு புரண்டு படுத்துட்டு வாட்சை பார்த்துட்டே தூங்குறாங்க, பகலில் ரொம்ப நேரம் தூங்குறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி புவர் ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் வர ப்ரைமரி இன்சோம்னியா வந்து இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பகலில் தூங்குறதை அவாய்ட் பண்ணுறது, ஒரு 6 மணிக்கு மேலே காஃபி சிகரெட் ஸ்மோக்கிங் இதெல்லாம் கம்மி பண்ணுறது, நைட்டு தூங்கும்போது செல்ஃபோன் பார்க்காம இருக்கிறது, தூக்கம் சப்போஸ் வரலனா வாட்சை பார்க்காம புரண்டு புரண்டு படுக்காமல் பக்கத்தில் போய் சேரில் உட்காந்துட்டு இதில் பாட்டு கேட்கலாம், புக்ஸ் படிக்கலாம், காலில் கரெக்டாக அந்த டயத்துக்கு எவ்வளோ தூங்கினாலும் காலில் கரெக்டாக அந்த டயத்துக்கு எந்திரிக்கணும். ஸோ இன்றைக்கி லேட்டாக தூங்கணுங்கிறதுக்காக நாளைக்கு லேட்டாக இருந்தால் திருப்பி மறுநாள் தூக்கம் வராது. ஸோ இதெல்லாம் கரெக்ட் ப்ராப்பர் ஸ்லீப் ஹைஜீன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபாலோ பண்ணால் ப்ரைமரி இன்சோம்னியாவை ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஸோ ஒரு டு சம்மரைஸ், இந்த ப்ரைமரி இன்சோம்னியா வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னா ஸ்லீப் ஹைஜீன் ஃபாலோ பண்ணாலே சரியாயிடும். பட் ஸ்லீப் தூக்கமின்மையோடு சேர்ந்து நான் சொன்ன அந்த மன அழுத்தத்துக்கான அறிகுறியோ நோட்டபிள் சேஞ்ச் இன் பர்சனாலிட்டியோ இருந்தால் அது டெஃபினட்டாக சைக்காலஜிக்கல் கண்டிஷன் தட் நீட்ஸ் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். இல்லை தூக்கமின்மை வந்து இதனால் அந்த பாராசோம்னியாஸ்ன்னு சொல்லுவோம், தூக்கத்தில் நடக்கிற வியாதியோ இதுவோ இருந்தால் அது ஜஸ்ட் நீட் ரீஎஷூரன்ஸ், ஆர் அதுக்குன்னு சில மருந்தெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.